பெற்றோர்கள் மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க, அவங்களுக்கு கண்ணியம் கொடுங்க, அவங்களை ரொம்ப கேர் பண்ணிக்கங்க, ரொம்ப கேர் பண்ணிக்கங்க. தயவு செய்து அவங்கள அப்படியே ஏதோ ஏனோதான் வயசாக வயசாக விட்டுறாதீங்க. மனைவி மக்கள்கிட்ட அன்பா நடந்து கொள்ளுங்க, வீடுகளுக்கு நேரம் கொடுங்க, வாழ்க்கைய மூணு பகுதிகளா பிரிச்சுக்கங்க. 33% ஃபார் யுவர் ஃபேமிலி, 33% ஃபார் யுவர் பிசினஸ், 34% ஃபார் யுவர் சொசைட்டி. லைஃப 100%ல மூணு பகுதியா பிரிச்சு குடும்பங்களுக்கு நேரம் கொடுங்க, பிசினஸ் நல்லா உருவாக்குங்க, உங்களுடைய சமுதாயத்தை பத்தியும் கவலைப்படுங்க. சமுதாயத்துக்கு 1% கூட கொடுங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நாலு விதமான ப்ராமிசஸ் நமக்கு பண்றான் குர்ஆன்ல. நாலு விதமான ப்ராமிசஸ், அது மறந்துடாதீங்க. உங்க வீட்டுக்கு போனா உங்க மனைவி மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஒன்று, ஃபதுஉஹு அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்துல கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றேன், பதில் சொல்லுவேங்க. அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கறான், என்ன என்ன கூப்பிடுங்க நான் பதில் சொல்றேங்கறான். ஃபதுஉஹு அஸ்தஜிபு லக்கும், இன் தன்சுருல்லாஹு யன்சுருக்கும், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். இன் தன்சுருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறதுன்னா யாரு? சமூகத்துக்கு உதவி செய்யறது. ஃபைன் ஷக்கர்த்தும் லஜீதன்னக்கும், ஃபைன் ஷக்கர்த்தும் லஜீதன்னக்கும், எனக்கு நன்றி செலுத்துங்க, நான் உங்களுக்கு அதிகப்படுத்துறேங்கிறான். இதான் அல்லாஹுடைய வாக்குறுதிகள், மறந்துடக்கூடாது. அல்லாஹுடைய வாக்குறுதி, அல்லாஹ் ஒருபோதும் தன் வாக்குறுதியை மீறமாட்டான், ஒருபோதும் மீறமாட்டான். இன் தன்சுருல்லாஹ், அல்லாஹ் சொல்றான் கடைசியில, இன் ஷக்கர்த்தும் லஜீதன்னக்கும். நாலாவதா சொல்றான், ஃபதுக்குருனி அதுக்குருக்கும், நீங்க என்ன நினைங்க நான் உங்களை நினைக்கிறேங்கிறான். நீங்க என்ன நினைங்க நான் உங்களை நினைக்கிறேங்கிறான். எவ்வளவு பெரிய வாக்குறுதி, யோசிச்சு பாருங்க. நம்முடைய குடும்பங்களுக்கு ஷேர் செய்யணும். நாங்க சொர்க்கத்துக்கு போகும்போது என் மனைவியும் என் மக்களையும் கூட்டிக்கொண்டு சொர்க்கத்துக்கு போகணும், விட்டக்கூடாது. என் மனைவியையும் மக்களையும் கூட்டிக்கொண்டு சொர்க்கத்துக்கு போகணும். தயவு செய்து இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலையில தயவு செய்து சொல்றேன், குழந்தைகளையும் பெண்களையும் கலாச்சார மோகத்துல மூழ்கடிச்சிடாதீங்க. சரி, தீன்லையாவது நல்ல தொழுகை இபாதத்துல தஹஜ்ஜுத்துக்கு எழுந்து நல்ல பெண்களாக நம்ம சமூகத்தினுடைய பெண்கள் அல்லாஹோட இணைஞ்சிட்டாங்கன்னா அதுவும் ரொம்ப குறைவா இருக்கு. இன்னொரு பக்கத்து நல்லா படிச்சு பெரிதலாகி நம்முடைய குழந்தைகளை உருவாக்கிட்டாங்களா, அதுலயும் குறைவாக இருக்கிறாங்க. சோ அதை நம்ம சரி செய்யணும். நம்முடைய பெண்கள் வலிமையானவங்க, நம்முடைய பெண்கள் மற்ற பெண்களை விட சிந்தனை ரீதியாக ஆளுமை மிக்கவங்க, அவங்கள்ட்ட ஈமான் இருக்குது. தயவு செய்து அவங்களை கையில எடுங்க, அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசுங்க. எத்தனை பேர் நீங்க உங்க மனைவி மக்கள் உட்கார்ந்து பேசுறீங்க, மனதுல கை வச்சு பாருங்க. வாழ்க்கை முழுக்க பிஸியா இருக்கும், எனக்காவது ஒரு நேரம் வச்சு பக்கத்துல உட்கார்ந்து நாம அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறி, என்னமா எனக்கு துவா செஞ்சியா, தொழுதியா, குழந்தைக்காக நீ துவா செஞ்சியா, கேளுங்க, மனதை விட்டு பேசுங்க. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரே ஒரு நன்மையை வச்சு மனைவியோடு சந்தோஷமா வாழுங்க. அதே மாதிரி பெண்களும் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கணவன்கிட்ட ஒரு நன்மையை மையமாக வச்சு சந்தோஷமா வாழுங்க. வாழ்க்கையை நரகமா மாத்திடக்கூடாது. பெண்களை நல்ல நேசிங்க. நபி சொன்னாங்க, உங்களுடைய மனைவி இடத்துல நல்லவராக இருந்தவர் மட்டும்தான் சமூகத்தில் நல்லவராக இருக்க முடியும். அதனால மனைவி மக்களை ரொம்ப ஆழமா நேசிக்க ஆரம்பிங்க. கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய வேலை வந்து வறுமை ஒழிப்ப கையில எடுங்க. தயவு செய்து நான் அதே நண்பரா உங்கள்ட்ட ரிக்வஸ்டா வைக்கிறேன், சில குடும்பங்களை போய் சந்திங்க, போய் பாருங்க. சில குடும்பங்களை போய் பாருங்க. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அப்ப ஃபஜ்ர் முடிச்சுட்டு அவங்க ஒரு ஏழையான குடும்பங்களை சந்திக்கிறதுக்காக அந்த பள்ளி இமாம், அந்த பள்ளி பொறுப்புதாரி, நாங்க எல்லாம் போனோம். ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டுல வயதான சின்ன சின்ன குட்டியோ ஒன்று குழந்தை, ஒரு பாட்டி உட்கார்ந்தாங்க, ஒரு சின்ன குழந்தை நின்றுச்சு, ஒரு 3-4 வயசு 5 வயசு புள்ள. அந்த பிள்ளைகிட்ட என்ன பண்றீங்க அம்மா, எங்க அம்மா வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னிச்சு. அந்த அம்மா உள்ள சலாம் சொன்னோம், அந்த அம்மா உள்ள இருந்துச்சு. நாங்க பேசணும், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, எத்தனை வருஷமா இருக்கீங்க, இத்தனை 8-9 வருஷமா இருக்கு. கணவன் வந்து இறந்து போயிட்டாரு. கணவன் இறந்து என்ன செய்யறீங்க? நான் வந்து இந்த தையல் கடையில தைய வேலை செய்யறேன், தச்சு கொடுக்குற வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்க எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 3 பெண் குழந்தைங்க. என்ன பண்றீங்க? 2 பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சோ இந்த குழந்தைகிட்ட நாங்க யதார்த்தமா கேட்டோம், சாப்பிட்டியான்னு கேட்டோம். அந்த குழந்தைகிட்ட 5 வயசு பிள்ளைகிட்ட, அந்த குழந்தை சாப்பிடலன்னு சொன்னிச்சு. காலை சாப்பாடு சாப்பிடல, ஏன் சாப்பிடலன்னு கேட்டேன். அந்த குழந்தை சொல்லுது, அஜித்துங்க, எங்க அக்காவுக்கும் எங்க வீட்டுல யாருக்குமே காலை சாப்பாடு கிடையாது. அந்த குழந்தை சொன்ன வார்த்தையை நான் அப்படியே உங்கள்ட்ட சொல்றேன். எங்க வீட்டுல காலை சாப்பாடு யாருக்குமே கிடையாது. எங்க அத்தா எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா, எனக்கு மட்டும் நைட்டு ரஸ்க் வாங்கி வைப்பாங்க, தண்ணியில ஊற போட்டு ரஸ்க் வச்சிருக்கிறாங்க. எங்க அக்காவும் எங்க ரெண்டு அக்காவும் ஸ்கூலுக்கு போன பிறகு நான் எங்க அம்மா அந்த ரஸ்க் எனக்கு ஊட்டி விடுவாங்க, யாருக்கும் தெரியாம. நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போவேன் சொல்லிட்டு அந்த புள்ள அழுதுட்டு, அந்த குழந்தை அழுகுது. எங்க அம்மா சாப்பிடவே மாட்டாங்க, எங்க அக்காவும் சாப்பிட மாட்டாங்க. அந்த குழந்தை அழுகுது, 5 வயசு புள்ள. இதை பார்த்தா அந்த முத்தவள்ளி தேம்பி தேம்பி அழுத, அல்லாஹ் அக்கா சொல்றேன், அழுக சொன்னாரு. மோனா 8 வருஷமா இந்த ஃபேமிலி இங்க இருக்கிறாங்க, இந்த இருக்குது மஸ்ஜித், இந்த இருக்கு என் வீடு, நான் ஒரு தடவை கூட இந்த ஃபேமிலியை நான் பார்த்தது இல்ல மோரணா. அவர் சொன்ன வார்த்தை பார்த்தது இல்ல மோரணா. ஒரு நாளைக்கு நாங்க ஹோட்டலுக்கு போனா 2000 ரூபாய்க்கு சாப்பிடுறோம், ஜியா 2000 ரூபாய்க்கு ஹோட்டலுக்கு போனோம், 2000 சாப்பிடுறோம். அந்த குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 40 ரூபாய் காசு இல்லை.
அப்படிப்பட்ட சமூகம் இருக்கு. இஸ்லாமிய சமூகத்தினுடைய பல வீழ்ச்சிகளுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஏழையான மக்களுடைய சாபங்களும் ஒரு காரணம்ங்கிறத விளங்கிக்கணும். உண்மையிலேயே வருத்தப்பட்டு நான் சொல்றேன். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வஃபாத்துக்கு பிறகு ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு ஒவ்வொரு தொழுகை சுபுஹுக்கு முடிஞ்சானே வேகமா எந்திரிச்சு வெளியே போனாங்க. வேகமா எந்திரிச்சு எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க, எங்க போறாங்க இவங்க, எங்க போறாங்க. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு பின்னாடியே போனாங்க, இவர் எங்க போறாரு, டெய்லி போறாரு. பின்னாடியே போனா ஒரு குடிசை வீடு, அந்த கூட்டு வீட்டுக்குள்ள ஒரு வயதான பாட்டி உட்கார்ந்து இருக்காங்க, நடக்க முடியல. அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த நாட்டினுடைய அரசர் கலீஃபா, வேகமா போன அந்த வீட்டுக்குள்ள போனாரு, வீட்டை ஃபுல்லா கிளீன் செஞ்சாரு, வீட்டை ஃபுல்லா சுத்தம் செஞ்சாரு, அந்த அம்மாவுக்கு சமைச்சாரு, பக்கத்துல சாப்பாட வச்சாரு, அந்த அம்மா எடுத்து சாப்பிடுது. டெய்லி நடக்குது, இது டெய்லி நடக்குது. ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, கலீஃபாவா இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, உடனே டெய்லி அபூபக்கர் ரலியல்லாஹு நண்பர் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாங்களே ஞாபகம் வந்து இவங்க அந்த வீட்டுக்கு போனாங்க. ஒண்ணுமே சொல்லல, வீட்டுக்குள்ள போனாரு, வீட்டை ஃபுல்லா சுத்தம் செஞ்சாரு, சாப்பாடு செஞ்சாரு, அந்த அம்மா பக்கத்துல வச்சாரு. அந்த அம்மா சாப்பிட்டுட்டு சொன்னிச்சு, உன் நண்பர் அபூபக்கர் இறந்து போயிட்டாரான்னு கேட்டுச்சு. உன் நண்பர் அபூபக்கர் இறந்து போயிட்டாரா அப்படின்னு கேட்டுச்சு. ஷாக் ஆயிட்டாங்க உமர் ரலியல்லாஹு. அந்த அம்மா கண்ணு தெரியாது, எப்படி தெரியும்னு இவர் கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னிச்சு, உன் நண்பர் எனக்கு உணவு வைக்கும் போது நல்ல ஆத்தி சூடு இல்லாம வைப்பாரு, ரெண்டாவது பேரிச்சம்பரத்தினுடைய கொட்டையை எடுத்துட்டு சுளைய மட்டும்தான் போடுவார், நீ கொட்டையோட போடுறதுனால சாப்பிட முடியலன்னு சொன்னிச்சு. உமர் ரலியல்லாஹு அழுதாங்க, என் நண்பரை ஒருபோதும் எங்களால மிஞ்ச முடியாது. மக்களை சந்திங்க, மக்களை போய் பாருங்க, மக்களுடைய கவலைகள் என்னன்னு கேளுங்க. எத்தனையோ குடும்பங்கள் கேட்கும் போது அந்த குழந்தை சொல்லுது, இங்க கூட பொள்ளாச்சியில கூட ஒரு ஃபேமிலிய மாலிக் பாய் சொன்னாங்க, அந்த அம்மா கேட்டுச்சு, இத்தனை வருஷமா எங்கள்கிட்ட யாருமே கேட்கலையே, என் கணவரை இழந்துட்டேன், என் மக்களை இழந்துட்டேன், என் மகனை இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், இப்ப என்னை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறீங்க. தயவு செய்து உங்களுடைய பக்கத்து வீடுகளை பாருங்க, உங்க மகல்லாவுடைய ஏழைகளை பாருங்க. மக்களுடைய வறுமை இருக்குது, அது நம்முடைய சாபமாக இருக்குன்னு மறந்துடாதீங்க. அதனாலதான் ஜக்காத், அதனாலதான் பைத்துல் மால் இதெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. உணவுக்கு வழி இல்ல, கஷ்டப்படுறோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு ஒரு ஃபேமிலியை கூட விட்டுறாதீங்க, அந்த மகல்லாவோட பரக்கத்து இல்லாம போயிடும்.